ஜெயலலிதா முதல் முறையாக முதலமைச்சரான போது அவருடைய பாதுகாப்பு பிரிவுக்கு தலைவராக இருந்தவர் ஐபிஎஸ் அதிகாரி விஜயகுமார். அப்போதைய தமது பணி அனுபவங்களை விஜயகுமார் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீமிடம் பகிர்ந்து கொண்டதை இப்போது பார்க்கலாம். ஜெயலலிதா அவர்கள் முதல் முறையாக முதலமைச்சர் ஆன பொழுது 1991 ஜெயலலிதா அவர்களுடைய பாதுகாப்பு பிரிவுக்கு தலைவர் யார் தெரியுமா? திரு விஜயகுமார் ஐபிஎஸ் அவர்கள். அது மட்டுமில்லை, ஜெயலலிதா அவர்கள் இரண்டாவது முறையாக முதலமைச்சர் ஆன பொழுது சென்னையினுடைய போலீஸ் கமிஷனராக 2 வருடம் பணி செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் தான் ரவுடிகள்லாம் ஒழிக்கப்பட்டாங்க, பிறகு வீரப்பன் ஆபரேஷன். திரு விஜயகுமார் அவர்களிடம் நாம் இப்போ கேட்போம். சார், தந்தி டிவியோட உங்களோட அனுபவத்தை பகிர நீங்கள் வந்து ஒப்புக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல் முறையாக நீங்கள் ஜெயலலிதா அவர்களை சந்தித்த பொழுது என்ன பேசினீர்கள், அவர் என்ன பேசினார் உங்களிடம்? நான் டெல்லியில் எஸ்பிஜி ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் ராஜீவ்காந்திக்காக கிரியேட் செய்யப்பட்டது. அதில் 5 ஆண்டுகள் பணிபுரிந்து சென்னை திரும்பி வந்து நான் வெள்ளூரில் எஸ்பியாக இருந்தேன். அங்கிருந்து எனக்கு இந்த பணி நியமனம் உத்தரவு கிடைத்தது. அப்போ முதலமைச்சர் அவர்களை நான் முதல் முறையாக சந்திக்க சென்ற பொழுது ஒரு 10-15 நிமிடம் அந்த மீட்டிங் இருந்தது. அப்போது I said it's a pleasure to work for you. உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் எல்லா இதுவும் ப்ரொவைட் பண்ணுறதில் இட்இல் பி அ ப்ரிவிலேஜ். எனக்கு ஏற்கனவே இந்த துறையில் அனுபவம் உள்ளது, பல நாடுகளையும் பல இந்த யுக்திகள் நன்றாக அறிந்த பல திறமைசாலிகளையும் சந்தித்திருக்கிறேன், பல விதமான ட்ரைனிங் செய்திருக்கிறேன். அத்துணை எஃபிஷியன்சியும் அந்த ப்ரொஃபிஷியன்ஸியும் நான் உங்களுடைய ப்ரொடெக்ஷனுக்கு ஐ வாண்ட் டு பிரிங் இட் டு ஆப்டிமம் லெவல். ஏனென்றால் அன்றைய தினத்தை பொறுத்தளவில் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அகில இந்திய நிலையிலே மிக அதிகமான த்ரெட் ஃபேஸ் பண்ணி கொண்டிருந்தார். ஸ்ரீலங்கா பொறுத்தளவில் ஓப்பனாகவே எல்டிடி மற்ற பிரச்சனைகள் பற்றி ஓப்பனாக சில ஸ்டாண்ட் எடுத்தனால, எலெக்ஷன் கேம்பெயினில் பேசினதுனால ஹையஸ்ட் லெவல் ஆஃப் த்ரெட். இது வந்து தருணம் போஸ்ட் அசாசினேஷன் ஆஃப் ராஜீவ்காந்தி, 21st May நடந்திருக்கு, இவங்க சார்ஜ் எடுக்கிறாங்க ஜூனில். ஸோ ஆகையினால் என்னுடைய முயற்சிகள் அந்த செக்யூரிட்டி உயர்தரமான செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுறதில் நான் எல்லா விழைவேன், அதற்குள்ள ஒத்துழைப்பும் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன் என்ற மாதிரி நான் கூறினேன். அதற்கு அவர்கள், நிச்சயமாக நான் உங்களுடைய ப்ரொஃபிஷியன்ஸை நம்புகிறேன், ஆனால் என்னுடைய தொழில் நிர்பந்தத்தில் பப்ளிக் தான் மெயின், இது அதனால் அந்த கான்டாக்ட் இழந்து விடாத அளவுக்கு நீங்கள் எப்படி ப்ரொவைட் பண்ணுவீங்க என்று நீங்களே நல்லபடியாக இதை ஆப்டிமைஸ் செய்வீர்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்ற விளையத்தில் ரொம்ப டிப்ளமேட்டிக்காகவும் ரொம்ப ரொம்ப அழகான சீரிய முறையில் அப்படிங்கிறது சொன்னாங்க.